வணக்கம். யாழ்ப்பாணத்தில் இருந்து சுதான் இப்போ எங்கே வந்து நிற்கிறேன்னு சொன்னால், அதாவது இலங்கையில் வந்து திருகோணமலை என்ற மாவட்டத்துக்கு வந்து நிற்கிறேன். திருகோணமலை சொல்லப்போனால் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம். அதாவது நிறைய வந்து பொக்கிஷங்கள் அதெல்லாம் இப்போவும் இருக்குது. சோழர் காலம், பாண்டிய காலம், சீர காலம் வந்த காலத்தில் இருந்தெல்லாம் இங்கே கிட்ட கிட்ட கலர கலராக வேறு மிதிஞ்ச இவரண்டைக்கு என்ன குடிக்கணும் வந்த செந்தூரானி வேறு மிக்க நன்றி. சரியோ என்ன கோயில்? சமாதி பிள்ளையார் கோயில். ஆ, சமாதி பிள்ளையார் கோயில். இது சமாதி பிள்ளையார் கோவிலா? பள்ளிக்கூடம் இருக்கு பாருங்க. ஓய், கூட்டுறவு சங்கம். ஆ, விக்னேஸ்வரா ஸ்கூல், விக்னேஸ்வரா பள்ளிக்கூடம், திருகோணமலை விக்னேஸ்வரா பள்ளிக்கூடம், பெருந்தெரு விக்னேஸ்வரா மகாவித்யாலயம். இது மார்க்கெட்டிங் சார். ஆ, இது சந்தை. என்ன சந்தை? மரக்காரி சந்தை. இதான் வந்து சுற்று வட்டார வீதி. பெட்ரோல் அடிக்கலாம். பேருந்து நிலையம் உள்ள கூடாது. பேருந்து நிலையம் திருகோணமலை இருக்கிற இன்னைக்கு கொடுக்க போறோம். இது மத்திய வீதி. அதாவது இந்த இது வேங்க கடத்தொகுதிகள் எல்லாம் இதுல இருக்குது. திருகோணமலை தமிழர்களின் பூர்வீக பூமி என்று சொல்லலாம். கடத்தொகுதி எல்லாம் பாருங்க. இது சந்திக்கு என்ன பேர்? சம்பத் பேங்கடி சந்தி. சம்பத் பேங்கடி சந்தி. இது எங்க போகுது? இப்போ என்சி ரோட்டுக்கு போறோம். ஆ, என்சி ரோட். இது மட்பாண்டம் செய்யற இடம் போல விற்கிற இடங்களோ இது அக்கா இல்லை. இது கடைக்கறி அங்க இங்கெல்லாம் அதிகமாக உடுப்பு கடைகள் தான் இருக்கு. இங்கே கூட உடுப்பு கடை என்சி ரோட் பாருங்க. இந்த வீடுகளை கொடுக்காது. மக்கள் வாங்கி கோயில் என்ன கோயில்? காளிகள் ஸ்ரீ பத்ரகாளியம்மன். ஆ, டிபார்ட்மெண்ட் உள்ளுக்கா கொஞ்சம் உள்ளுக்கு போய் சுற்றி கொண்டு வரும். உள்ளுக்கு போய் உள்ளுக்கு வந்து பிஏ மோட்டத்தை விட்டா பேசு. காளி கோயில் பாருங்க. திருகோணமலை பத்ரகாளி அம்மன் கோவில். சுத்தி காட்டுறன் பாருங்க. நேத்திக்கு காட்டி வச்சுக்கணும். அம்மன் கோயில். அம்மன் கோயில் அப்புறம் ஓமன் இருக்கு. அது ஓமன்றது நம்மளுக்கு பொதுவான ஒரு பூசையில. எத்தனை மணிக்கு அம்மா நடக்கிறது? பூசை கட்டுற ஒப்பீஸும் பூண்டி கிடக்கிறேன். வளமையா எத்தனை மணிக்கு நடக்கு? அப்ப திருவிழா நடக்கு காளி கோயில்ல. திருவண்ணாமலை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்ன மாதிரி இப்ப நிலைமையா திருவண்ணாமலை சாப்பாடு? ராஜபுரம் இருக்கிற முத கட்டின அங்க இருக்கிறீங்க. இந்த காளி கோயில் எத்தனை வருஷமா இருக்குது?
இது வந்து இந்த காளி கோயில் இருக்கல்லோ, இதே மாதிரி வேறு எங்க காளி கோயில் இருக்கும் திருவண்ணாமலையில? அங்க படுக்கையில ஒன்று இருக்கா உடனே? ஆ, படுக்கையில. உங்களோட சொந்த இடம் ஜாழ்ப்பாணத்துல சொந்தக்காரர் இருக்கிறமோ? திருவோணமலைக்கு வந்து சென்ட்ரல் ரோட்ல இருந்த நாங்கள், சிவி ரோட்ல இருந்த நாள், இப்ப ராஜவர சதுக்கத்துல இருக்கிறோம். குடும்பங்கள் இருக்க, மகன் ஒன்று சொன்னூர் அம்மாண்ட இருக்கு, இல்லை கணவர் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் நல்லபடியா பாக்குறாங்களுக்கு எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? உங்களை பாக்குறாங்களுக்கு சரி, சந்தோஷமா இருக்கிறேன் நான், சுகமா இருக்கிறேன். நன்றி. நாடு வீடு நாட்டு மக்கள் சகல பேருக்காண்டி நான் தொண்டு செய்து கொண்டிருக்கிறேன். கட்டாயம் மிக்க நன்றி. கோணேஸ்வரம் போய் ஏறி வர நீங்கள்? போன வருஷம் போனேன். இப்ப சிவராத்திரிக்கு இந்த காளி கோயில விசேஷங்கள் நடக்கும்? காளிகோயில் இப்ப உள்ள திருத்த வேலையில் பெயிண்டர் எல்லாம் அடிக்கணுமா? என்னடா இது வந்து சிவராத்திரிக்கு நல்ல சிறப்பா நடக்குமா? பாருங்க இந்த பெரிய சிற்பங்கள் சொருவாங்கள் வேலை பங்குனியில சிவராத்திரிக்கெல்லாம் நல்ல இதாக நடக்கும். சிவராத்திரி இப்போ ரெண்டாந்தேதி தானே, அஞ்சாந்தேதி கோணேஸ்வரர் சுற்றி ரெண்டாந்தேதி இங்கே துவங்குது, அஞ்சாவது நாள் இங்கே வருது, வந்திருந்தா அஞ்சாவது நாள் இதில் இங்கே இருப்பேன். ஆ, கோணேஸ்வரர் இங்கே வந்துருப்போம். இங்கே வந்து வந்து அவரை அலங்காரம் செஞ்சு இங்கே வச்சிருவோம். ஆ, சரி. வசந்தம் இங்கே ஒரு நாள் ஒரு நைட்டு இங்கே தங்கி நின்று அடுத்த நாள் தான் நாளான காளி. இப்போ நேரம் வந்து 2:53. நான் காலும் கை கழுவையில் அப்போ நான் கும்ப இது கும்பத்துக்கு பக்கத்தில் போயிடும். கும்பங்கள் வச்சிருக்கினா அகத்தியர் பிள்ளையார் முதல்ல ஒவ்வொரு இது ஒரு கழு ஒவ்வொரு அந்த வாகனங்கள் கயிறுடன் சொல்லலாம் இருக்குது. நல்லா வட்டி வா செய்திருக்கணும் பாருங்க. கோணேஸ்வரா இந்து கல்லூரி, சரியோ? இதான் வந்து கோணேஸ்வரா இந்து கல்லூரி.
விளையாட்டு மைதானமோ இது பொது மைதானம் குளக்கோட்டன் தோப்பு குளக்கோட்டன் தோப்பு இதுதான் குளக்கோட்டன் தோப்பு இது வந்து புனித மரியா கல்லூரி இது வந்து பாருங்க அதாவது திருவண்ணாமலையில் இருக்க பொது நூலகம் திருவண்ணாமலை பல்கலைக்கழகம் அங்காவது இது வந்து திருவண்ணாமலை நூதன சாலை அதாவது தொல்லியல் திணைக்களம் நூதன சாலை திருவண்ணாமலை கடற்கரை காதல் ஜோடி எல்லாமே அதுக்குள்ள இன்னைக்கு நம்ம நிறைய பேர் மற்றது பாருங்க கொஞ்சால இது வந்து வைத்தியசாலை வீதி பாருங்க திருவண்ணாமலையில் இருக்க வைத்தியசாலை வீதி இது திருவண்ணாமலை வைத்தியசாலை பிரதான வைத்தியசாலை பொது வைத்தியசாலை திருவண்ணாமலை இது ஒரு கோயில் ஒன்று இருக்குது இப்படி வந்து வந்தாங்கடாங்களா பார்க்குறது பிரதேச அஞ்சல் அலுவலகம் அதான் போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சல் அலுவலகம் எப்படி அஞ்சல் அலுவலகம் தானே என்ன திருவண்ணாமலை பிரதேச செயலகம் பார்க்குறையில் கொள்கையில் நேரம் எடுக்கிறது கிழக்கு மாகாண சபை திருவண்ணாமலையில் இருக்க சிங்கள மகா வித்தியாலயம் புதுசாக கட்டினவையோ இல்லை முதலேந்து உபர்மலை மைதானம் இது உபர்மலை மைதானமா இதாமல் உபர்மலை இது வந்து உபர்மலை மைதானம் இப்போ என்னன்னு சொன்னால் உபர்மலை ஏற்றத்தில் ஏறுறோம் பாருங்க இது வந்து கண்டி ரோட் நேரவனா கண்டி வீதி இலங்கை காவல் நிலையம் தலைமை போலீஸ் நிலையம் திருவண்ணாமலை இலங்கை வங்கி திருவண்ணாமலை விகார ரோட்டுன்னு சொல்லுவாங்க விகார ரோட்டுன்னு சொல்லுவாங்க ஓ இது விகார ரோட்டாம என்ன விகாரம் கட்டி கிடக்கு பாருங்க புதுசாக கட்டினா போல பழசு வார சந்தி வந்து மரத்தடி சந்தி போகுது நேரம் இந்த திருவண்ணாமலை அதாவது திருவண்ணாமலை என்ற நகர்ப்புறத்தை வந்து சுற்றி காட்டின அந்த அணை உங்களுக்கு பார்த்ததுக்கு மிக்க நன்றி பார்த்துட்டு மெட்டாங்களும் பகிர்ந்து மெட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வணக்கம் அமர்த்தி விடுங்க இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் சரியோ நன்றி வணக்கம் நண்பர்களே இவருக்கு மிக்க நன்றி